உங்க கரத்துல வைக்கிறோம். கண்மணியை போல காத்தருளும். உம்முடைய கரத்துல எங்களுக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையில கழிகூற பண்ணும். வசனத்தில வேரூன்ற பண்ணும். உமக்குள்ளே இன்னும் இன்னும் வளர, உமக்குள்ளே மறையணும், உமக்குள்ளே வளரணும். இந்த அனுபவத்துல சபையை நடத்துங்க. நீர் ஆளுகை செய்யும். மாதம் சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். வெளி ஊழியங்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதியும். வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான கிருபைகளை பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதியும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வாசல் திறக்கப்படுவதாக. எந்தெந்த காரியத்துக்கு நம்முடைய பிள்ளைங்க காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சிகரங்கள் காணப்பட்டது என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மைகள் காணப்படுவதாக. நீர் ஆளுகை செய்யும். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. தாழ்த்துகிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதம் காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கடந்த 9 மாதங்கள் இந்த ஆண்டில் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார். எத்தனை பேர் உண்மையாக சொல்லுவீங்க, என்னை அதிசயமாய் நடத்தினார். ஆமென். இந்த 9 மாதங்களிலே இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு சாட்சியாக சொல்ல முடியும், மரண கண்ணிக்கு நான் தப்பு வைக்கப்பட்டேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கையை உயர்த்து. ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம். எரேமியா 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அடுத்த வார்த்தை, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. என்னாலே செய்யக்கூடாத, இஸ் தேர் எனிதிங் டூ காட் டூ ஹார்ட் ஃபார் மீ? ஏதாவது எனக்கு கடினம்னு உனக்கு தோணுதா? ஏதாவது எனக்கு கடினம்னு தோணுதா? என்னாலே செய்யக்கூடாத. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தை ஆண்டவர் தந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பேசலாம் என்று அந்த வார்த்தையை திரும்ப மெடிடேட் பண்ண, ஆனால் ஆவியானவர் பலமாய் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தார். இந்த மாதத்துக்காக எது எது நமக்கு அசாத்தியம் என்று நாம் நினைக்கிறோமோ, அதாவது சான்ஸே கிடையாது அப்படி நினைக்கிறோமோ, அதை வைத்து ஆண்டவர் கேட்கிறார், இது எனக்கு முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். தேவன் எப்படி தம்மை இங்கே அறிமுகப்படுத்தி இந்த காரியத்தை கேட்கிறாருன்னா, இங்கே பாரு, நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் தெய்வம் கிடையாது. ஆமே, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கென்று தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. அக்கினிக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ பாகால வழிபடுறவங்க அக்கினிக்குன்னு, அதனால தான் எலியா வந்து சொல்லுவார், அக்கினியினால் உத்தரவு. நீ அக்கினி பாகால சொல்றேல்ல, நான் சொல்றேன்,
உங்களுக்கு வர அக்கினியினால யாரு உத்தரவு அருள்றாரோ அவங்க தான் தெய்வம். அக்கினியினால் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். இப்போ பிஸ்னஸா அதுக்குன்னு ஒரு தெய்வம், அந்த தெய்வத்திட்ட எது மட்டும்தான் கேட்பாங்க? காது வலிக்கு அந்த இஎன்டி டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்க மாட்டாங்க. ஹார்ட் இருதய வலிக்கு பல் டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், ஒவ்வொன்றுக்குன்னு ஒவ்வொன்று. அதே போல தான் மனிதர்களும் ஒவ்வொன்றுக்கு என்று ஒவ்வொரு தெய்வங்கள் அவனாக செட் பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நீ என்ன எப்படி செட் பண்ணி வச்சிருக்கிற? என்னால் உன்னை மீட்க மட்டும்தான் முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறியா? என்னால் உன்னை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு இதை செய்ய முடியாது நினைக்கிறியா? என்னால் செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சண்டே கூட ஒரு பாட்டு போடணுமே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லையே. அந்த அந்த கோரஸ் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓவானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம், அவர் நாமத்தில் அற்புதம். தீமையானாலும் நன்மையாய் மாறும். கையை தட்டி பாடுங்க. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும், ஆமென், யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பால சிங்கத்துக்கும் ஆகாரத்தை அவர் தான் கொடுக்கிறாராம், கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை சவதரித்தின ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அதாவது நட்சத்திரங்களை உண்டாகட்டும்னு சொல்லும் போதே இதை வந்து எப்படி வர்ணித்தாலும் போதாது. ஆமே, அதாவது மனுஷன் செய்கிறத நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவோம், இல்லைன்னா குறைச்சி சொல்லுவோம், எதுவுமே கரெக்டாக சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் செய்கிறத நீங்கள் எவ்வளவு கூட்டுங்க குறைவாக தான் இருக்கும், அவருடைய செயல் தான் மேலே நிற்கும். எவ்வளோ எவ்வளவு கூட்டி சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டவர் அஞ்சு அப்பத்தை 5000 புருஷர்கள் உண்டார்கள் இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் அங்கே 5000 புருஷர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா ஆண்கள் கூட்டத்துக்கே பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அங்கே ஸ்திரீகள் இருப்பாங்க, ஸ்திரீகள் பிள்ளைங்க. அப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள், 5000 அவ்வளோதான். நம்ம ஆட்களாக இருந்திருந்தா 5 பேரும் வந்திருந்தாலும் கூட்டத்தின் ஒரு பகுதின்னு காட்டி, மொத்த பகுதியே அதான். பைபிள் நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருவார், வானத்தையும் பூமியையும் மனுஷன் இன்னைக்கு இருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். பைபிளில் 1.5 லைனில் முடிச்சு, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். போ, அடுத்து போ. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் கேட்குறாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இப்போ ஒன்று உண்டான்னு கேட்குறாருல, நீங்கள் சொல்லுங்க அவர்கிட்ட. அதாவது நம்ம சொல்ல வந்தது விழுங்கிடும் இந்த கேள்விக்கு முன்னாடி. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை தந்தது. சில காரியத்தை ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொல்லணும்னு போகிறோம், இந்த வசனம் வந்ததும் விழுங்கிடுறோம். நிறைய விழுங்க போகிறீங்க, ஏன்னா நிறைய அவர் செய்ய போகிறார். அதாவது வீட்டை குறித்து தாவீதுக்கு
அது ஒரு பெரிய எட்டாத லெக்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா தாவீதுடைய லைஃபே ஓடி ஓடி அலைகிறது. இப்போ நான் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன், ஆண்டவர் நாத்தான கூட்டா இருக்கீரா, அவன் போய் சொல்லு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இப்ப தாவீது என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் அதை நான் நினைக்கவே இல்லையே அப்படிதானே சொல்லியிருக்கணும், நான் கேட்கவே இல்லையே. அந்த வேர்டு வந்து சொன்னதும் தாவீது சொல்லுவார், நீர் உமது அடியனை அறிவீர் அப்படிம்பார். உங்களுக்கு என்ன தெரியும் வா, என சொல்ல முடியாம சொல்ல முடியாம உள்ள வச்சு சில காரியத்தை சொல்ல முடியாம உள்ள வச்சு தயங்கி கொண்டு கலங்கி கொண்டு வருத்தத்தோடு யாராவது இதை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்டு கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கான இந்த காலை வேளையில் சொல்லப்படுகிற நற்செய்தி அதை அறிகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மட்டும் பதில் தருகிறவர் அல்ல, நம்முடைய நினைவுகளுக்கும் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவருடைய நாமம் அதிசயமானவர். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த சத்தம் கேட்டாலே வீட்டுக்கு வெளியே போய் பார்ப்போம், கேரல் வந்திருக்கிறாங்களான். ஆமென். டிசம்பர்ல தான் எல்லாருக்கும் இந்த வசனமே ஞாபகம் வரும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government shall be upon his shoulder. அடுத்த வார்த்தை, அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர், அவர் அவரே, அவர் நாமமே அதிசயமானவர். அவருடைய செயல்கள் அதிசயம். அதிசயம்னா என்ன தெரியுமா, சாத்தியமே இல்லாதது சாத்தியமாகிறது தெரியுமா, அதுதான் அதிசயம். ஆமே. சாத்தியமே இல்லாதது சாத்தியமாகிறது அதிசயம். மழை காலத்துல மழை பெய்யறது அதிசயம் கிடையாது, வெயில் காலத்துல மழை பெஞ்சா அதிசயம். ஏதேனில் தண்ணீர் பாயிறது அதிசயம் கிடையாது, வனாந்திரத்தில் தண்ணீர் பாய்ஞ்சுன்னா அது அதிசயம். சவுலின் மகன் யோனத்தான் ராஜாவாய் மாறுகிறது அதிசயம் கிடையாது, ஆனா குடும்பத்தாரால கூட ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீது ராஜாவாய் இருப்பது அதிசயம். இஸ்ரவேலர் அவருடைய ஜனமாய் மாறுவது அதிசயம் அல்ல, ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை. ஆனா பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற நானும் நீங்களும் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டது. மனோவாவின் மனைவியினிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 வந்து நின்று, இப்படி உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட போகிறான் என்று சொல்லி 13:3 வாசிங்க. மைக்ல மைக்ல வாசி. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இது பிள்ளை பெறாத, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். பிள்ளை இதுவரை பெறல, நீ பெறப்போகிறன்னு சொன்னா அது அதிசயம் கிடையாது. அதுக்கடையில் ஒரு வேடை சேர்க்கிறாரு, என்ன வேடு தெரியுமா, மலடி. அதன் அர்த்தம் என்ன, அவளுக்கு பிள்ளை பிறக்கிறதற்கு சான்ஸ் இல்லை. அன்னாளுக்கு சான்ஸ் இருந்து கர்த்தர் அடைத்தார்னு பைபிள்ல இருக்கு, ஆனா இவளுக்கு சான்ஸ் கிடையாது. இதோ இதோ
Behold now. என் ஆண்டவர் யார் என்றால், என் ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மாத்திரமல்ல, இல்லாததை உருவாக்குகிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பைபிள் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வர சொல்லணும்னு தோணிட்டே இருக்கு. அவ்வளவு ஆண்டவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் தியானித்தால் அது எவ்வளவு ஆச்சரியமானவைகள். பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து, என் ஆண்டவர் ஆபிரகாம் கிடையாது, என் ஆண்டவர் சாராளும் கிடையாது. கொஞ்ச நாள் காத்திருந்து முடியாதது இன்னொன்னு ட்ரை பண்றதுக்கு, என் ஆண்டவர் சர்வ வல்லவர். என் ஆண்டவர்கிட்ட பிளான் பி கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இதோ நேர இவ போறா, நேர புருஷன்ட்ட போய் சொல்றார். ஆறாவது வசனத்துல தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவும் இல்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவளுடைய முதல் கம்ப்ளைண்டே அதான். நம்மளா இருந்தா என்ன பேரு சொல்லிருப்போம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எனக்கு இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. யாரு சொன்னா? கடைசியில் எல்லாத்தையும் பாஸ்டர் மேல பாஸ்டர் சொன்னாரு. அவன் சொல்லிட்டு அடுத்து அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவர் நாமத்தை எனக்கு சொல்லல, அதனால இவங்களுக்கு நம்ப முடியல. அப்ப மறுபடியும் பனவா ஜோம் பண்றான். எட்டாவது வசனத்துல, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். இப்ப வராரு. இதெல்லாம் தெரிவிக்கப்பட்ட போது 17வது வசனத்தை வாசிமா. 17வது வசனம், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது. எல்லாரும் சொல்லுங்க. ஆனா நமக்குள்ள எப்படி தெரியுமா கேள்வி இருக்கும், நிறைவேறுமா? இந்த மா மோ இந்த கேள்வி எல்லாம் இன்னைக்கு அவர் உடைக்க போறார். ஏன்னா ஆண்டவர் அவரை வச்சு ஒரு கேள்வியை வைக்கிறார். நம்ம பல கேள்வியோடு இருக்கிறோம், என் ஆண்டவர் அவரை வச்சு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறார். அந்த கொஸ்டின் மார்க் தான் இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் கொஸ்டின் மார்க் கேட்கிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க, அப்போ நீ என்னடா இவ்வளவு? நிறைவேறும் போது, நிறைவேறும். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோது வெறுமையாய் உம்மிடம் திரும்பாது. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின, நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போஷமாக திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்று. நீர் சொல்லியோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை
குறித்திட்ட காலத்து நிறைவேற்றுகிறோரே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதே குறித்திட்ட காலத்து நிறைவேற்றுகிறே. நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வார்ல, அது நிறைவேறும் போது என்ன செய்யணும் என்பதை யோசிக்க ஆரம்பிச்சிடணும். எப்படியெல்லாம் ஆண்டவர் பிரைஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை இவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த நான் எப்படி எல்லாம் சொல்ல போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, வீட்டில் திடீர்னு கண்ணாடிக்கு முன்னாடி ஷோ காட்டுவாங்க. ஏன்னா நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் இது செய்ய வேண்டியது இருக்குது, இப்படி பண்ண வேண்டியது இருக்கிறது. இவர் கேட்குறாரு, இங்கே பாருங்க, மலடி என்னப்பட்ட நீ கற்பந்தரித்து. அதாவது அந்த வேடை ஏன் அவர் சொல்கிறார், அந்த வேடை ஏன் அவர் சொல்கிறார், நீ இனி அந்த வேர்டு சொல்லக்கூடாது, அந்த வேர்டு இனி உன் வாயில் வரக்கூடாது. அதன் அர்த்தம் என்ன? அவர் தெரியாமல் ப்ராமிஸ் பண்ணலை, நான் யாருன்னு தெரியாமல் எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை, என் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை. கிதியோன்ட்ட கர்த்தர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படி சொல்லும்போது அவன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 6:25 நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 இரண்டாம் காளையை கொண்டு போய் அப்படிங்கிறார். ஏ, உங்கள் அப்பா கிட்ட என்ன இருக்குது, எத்தனை காளைகள் இருக்குது, அதில் காளைக்கு வயசு என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு வயசே தெரிய மாட்டேங்குது. நமக்கு வயசே ஒரு கட்டம் தாண்டுனா தெரிய மாட்டேங்குது. ஆமாம், உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வயசு ஆகலை. ஆமேனா? கத்த நல்லவர். இந்த காளைகளில் 7 இரண்டாம் அதுவும் ரெண்டாவது காளை, ரெண்டாவது காளைக்கு எத்தனை வயசு? அப்போ முதல் காளைக்கு இல்லை, பைபிள் அதனால வேண்டாம், உடனே அங்கே சொல்லதுக்கு வாய் வருது. ஆமே, இப்படிப்பட்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே பாரு, நீ யாருன்னு தெரியாமல் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணலை, எனக்கும் சரித்திரமே தெரியும். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளில், அப்படிதான் எங்களுக்கு உங்களை சர்ச்சில் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சமாவது தெரியும், அதுவும் பல முறை பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, தெரியும். ஆண்டவர் வந்து சொல்றார், ஆண்டவர் எல்லாரும் மலடின்னு சொன்னாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்கல்ல, மலடி என்னப்பட்ட நீ கற்பந்தரித்து. ஹல்லேலூயா. தேவன் செய்கிற அதிசயத்துல எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது, அதே நேரத்தில் என்னுடைய நிந்தை நீங்குகிறது. வலது கரத்தை உயர்த்துங்க. என் ஆண்டவர் எனக்கு செய்ய போகும் அதிசயத்தில் எனக்கான நன்மை கிடைக்கிறது, என் நிந்தை நீங்குகிறது, என் குறை மாறுகிறது, என் கரை மாறுகிறது, என் தடை மாறுகிறது. சத்தமா ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 அதை முன்வைத்து செபிக்கிற எல்லாம் நல்லாய் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஸ் தான். முதல் கேள்வி, நாம் வைக்கிற கேள்விகள், அதற்கு எல்லாத்துக்கும்
இந்த வசனம்தான் பதில். முதல் கேள்வி, ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி, உமது அடியானுக்கு என்ன தருவீர்? ஆதியாகமம் 15:2 வாசிமா. ஆதியாகமம் 15:2, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கிறான். இங்கே ஆபிரகாம் யார சொல்றான்? ஆபிரகாம் யார சொல்றான்? தன்னை சொல்லுகிறான். நம்மளை சொல்லும் போதெல்லாம் கேள்வி வரதான் செய்யும். இதற்கு பதில் ஆதியாகமம் 17:1. ஆபிரகாமுக்கு 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு இந்த ரெண்டு வசனத்தையும் காட்டி தந்தார். இப்போ 15:1 17:1 அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து வாஸ்தா, ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள. நல்ல கைகளை தட்டி ஆமே. கிரகிக்க முடியா காரியம் செய்ய நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் நான் வாபஸ் வாங்கிறேன். நீ உள்ள ஒன்னே நினைச்சிட்டு ஒன்னே சொல்லிட்டு இருக்கிறனாலதான் ஒரே கேள்வி மேல கேள்வியா இருக்கு, என்ன தருவீர்? ஹல்லேலூயா. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பொத்துன்னு கிடப்பாரு. அடுத்த வசனம் வாசியமா, 2:3, முகங்குப்புற விழுந்துட்டு இருக்குமே. அப்பொழுது ஆபிரகாம் அழுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆண்டவர் அங்கிருந்து நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேனே, உன் தேவனாகிய நான் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. என்ன தருவீர் என்ற கேள்விக்கு ஆண்டவர், எனக்கு முடியாது நினைக்கிறியா? இந்த நாளிலே இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். நீ ஒன்னையே யோசித்து வாழ்க்கை ஃபுல்ல குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. நீ என்ன யோசித்து நம்பிக்கையில உறுதியாரு? ஆபிரகாம் தன்னை சொல்ல விசுவாசத்துல தளர்ந்து வாக்கு தத்தத்தை விட்டவன் பார்வையை மாட்டுகிறான். லோத்து மாட்டி போய்விட்டான், அடுத்து ஆபிரகாம் மாட்டுகிறான். ஆண்டவர் பார்வையை மாத்த விட்டல, பிடிச்சு வைக்கிறார். நம்ம எல்லாம் நிறைய மாத்திட்டோம் பார்வைய. வேண்டாண்டவரே, எலியேசர் இஸ்மவேல் பிடிச்சு நிறுத்தி. ஆமென். சிலத கம்பல் பண்ணி பார்க்க வச்சிட்டு இருக்கிறார் அவர். இப்படி இருப்போம், அப்பா என்ன வேதத்தின் மேல தியானமா இருக்கிறோம், எங்க திரும்ப விட மாட்டேங்கிறாரு. பாரு, எங்க திரும்பினாலும் அதே வசனம். சரி, இனி கொஞ்ச நாளைக்கு இந்த சாப்டரை தொடக்கூடாதுன்னு சர்ச்சுக்கு வந்தா வாக்குத்தத்த வசனமே அதுதான். சரி, நம்ம இங்கே கேட்டதுனால நம்ம விஷயம் தெரிஞ்சு பேசுவாங்க, நம்ம வேற செய்தி ஏதாவது பார்க்கலன்னா அங்கேயும் அவருக்கு அதுதான் வார்த்தை. வேண்டாம்பான்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஃப்ரெண்டில் ஒரு லாரி இடிக்கிற மாதிரி வரும். ஆனால் அதில் எழுதியிருக்கும் வார்த்தை, எங்கே போனாலும் துரத்துவேங்கிறது மாதிரி. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவர் சொல்ல நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? ஆண்டவர் அவருடைய
அவருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்கவே மாட்டார். எங்க பிராக்டிக்கலை, இதே இது ஒரு மனுஷன் பேசுறது எப்படி இருக்கும், ஒரு மனுஷனுக்கு எழும்ப முடியாம இருக்கும்போது வந்திருந்து நான் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறேன் தெரியுமா, இப்படி சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு. எங்க ஒரு 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 துக்க வீட்டுக்கு போகும்போது கூட நமக்கு அழுக வரலனாலும் வெளியே சிரிச்சுட்டு தான் வந்திருப்போம், போன்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சரி வந்துட்டு வந்துட்டு வைக்கட்டா வச்சுட்டு உடனே ஃபேஸ் மாறும் பாருங்க, நம்மளை மாதிரி நடிகர்கள் அப்படியே மாறிட்டு அங்க இடத்துல போய் நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன் தெரியுமா, இப்படி சொன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் அங்க இருக்குது. இந்த இடத்துல மனுஷன் சொன்னா அது நம்மளை காயப்படுத்தும், அவர் சொல்றாருன்னா, அவர் ஒண்ணு சொல்றாருன்னா அது எனக்கும் சேர்த்துதான், இதுதான் என் ஆண்டவர். அவர் கடல் மேல நடக்கிறது பேதுருவே உன்னையும் நடக்க வைப்பதற்காக, அவர் சர்வ வல்லவர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் உன் வாழ்க்கையில எல்லாம் அவர் செய்வதற்காக, செய்ய போகிறதற்காக. அதனாலதான் ஹல்லேலூயா, இயேசுவின் பிறப்பு, ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த நம்ம வீட்டார் சந்தோஷப்படுவாங்க, ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் லட்டு சாப்பிடுவாங்களா, பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்ல. ஆனா இயேசுவின் பிறப்பை சொல்லும் போது இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் யோசேப்பு அவங்களுக்கு தெரியுமா, மரியாள தெரியுமா, இயேசுவை தெரியுமா, தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாதவர்கள்ட்ட போய் உங்களுக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷம், அந்த பிறப்பு சம்பந்தம் இல்லாதவர்களையும் சம்பந்தப்படுத்திட்டு ஆண்டவர் ஆண்டவர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா. ஆமென். அந்த இடத்துல தான் ஆபிரகாம் விழுறான், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்த வலது கையை உயர்த்தி உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இல்லாதவைகளை இருக்கி சலனாதனமம் ராகர ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்ல ஆமே. ஆமே. நம்முடைய சிச்சுவேஷனையும் அவர் இருக்கிறதையும் பார்க்கணும் பார்க்கணும். நம்ம சிச்சுவேஷனை வச்சுட்டு நம்ம அது அதுலேயே முடியக்கூடாது. அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், நான் எங்க இருக்கிறேன், நான் முள்ளில் இருக்கிறேன், அவர் எங்க இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் அங்க எப்படி இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், அதுதான் அவர் அப்படி பார்க்கணும். அதாவது பிள்ளைங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா பெற்றோர் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ஏன் தெரியுமா, ஏன் பிள்ளைங்கள்லாம் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பெற்றோர் அவ்வளோ சந்தோஷப்படும், ஏன், ஏன்னா இந்த பிள்ளைங்க தான் அவங்களுடைய எதிர்காலம். கரெக்டா, பிள்ளைங்க தான் அவங்களுடைய எதிர்காலம். நம்முடைய எதிர்காலம் அவர் தான், அவர் ஜெயிச்சிட்டார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன். எப்படிங்க இருந்தது, நீ ஃபெயில் ஆயிட்ட, நான் பாஸ் ஆயிட்டேன், இது மனுஷன் சொன்ன பிரச்சனை, இது வேற யாரு சொன்னாலுமே அந்த நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா சீசர்கள் எப்படி திடப்படுத்துறன்னா, உனக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயிக்கிறேன்,
ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றாலே அவர் தம்மை நம்மோடு இணைக்க விரும்புகிறார். அவர் சொல்றார், ஏன் வெற்றியை நீ உன்கிட்ட இணைத்துக்கொள், உன் தோல்வியில நான் பங்கெடுக்கிறேன், உன் துக்கத்தில நான் பங்கெடுக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். நேரம் போயிட்டு இன்னும் ரெண்டு வாயை திறந்து சொல்லிட்டேன், சொல்லிவிட்டு. ரெண்டாவது கேள்வி, மரியாள் கேட்ட கேள்வி, இது எப்படி ஆகும்? லூக்கா 1:34 வாசிக்க வேண்டாம். இது எப்படி ஆகும், எப்படி ஆகும் கேட்டதும் எனக்கு இந்த வசனம் நல்ல தெரிந்த வசனம். ஆனாலும் ஆவியானவர் அந்த பேசுற அந்த சமயத்து கேட்ட விதத்தில் பேசும்போது எப்படி ஆகணும், இப்போ ஒரு சாத்தியம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யலான்னு ப்ராமிஸ் பண்ணா கூட நம்ம கிட்ட எப்படி செய்ய போறீங்க கேட்டா ஒரு செகண்ட் யோசிப்போம், ஆமாவா இல்லையா? ஒரு செகண்டு யோசிப்போம். ஆனா இது எப்படியாகும் கேட்டதும் தூதன் வந்து, பரிசுத்தாவின் மேல் வரும் உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்து இருக்கலாம், கட 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 கடன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு வழிய சொல்லல, பல காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறார், பல காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லும் போது இந்த மரியாளும் எலிசபெத்தும், மரியாள் சின்ன பொண்ணு 20 வயசு கூட ஆகல, எலிசபெத்தோ மொத்த வயசானவங்க, ரெண்டுக்கும் ஏணி வச்சா 8th ஜெனரேஷன் கேப் இருக்கு. அங்க செஞ்சிட்டு இங்க செய்ய வர்றாரு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஆண்டவருக்கு வயசு மேட்டர் கிடையாது, சூழ்நிலை மேட்டர் கிடையாது, அது ஒரு விஷயமே கிடையாது. எப்பாரு, பரிசுத்தாவி உன்மேல் வரும், பரிசுத்தாவி உன்மேல் வரும். ஏன் இந்த தூதன் இந்த வார்த்தையை சொல்ல காரணம், என மரியாளுக்கு பைபிள் தெரியும், அவள் காத்திருந்தவள். எனவேதான் வார்த்தை வந்ததும் அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இப்பொழுது தூதன் வந்து சொல்லுகிறார், இங்க பாரு, பரிசுத்தாவி உண்மையில் வரும். அப்ப மரியாளுக்கு தெரியுது, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாத ஒன்றை ஹோலி ஸ்பிரிட் எனக்காக செய்ய போகிறா. அடுத்த வார்த்தை மரியாள் சொல்றாங்க, இதுவோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த கேள்வி அங்க அடி வாங்கிட்டு, அவர் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவே வரும், அவ்வளவுதான். பரிசுத்தாவியானவருடைய செயல் என்ன? எந்த பலத்தினாலும் எந்த பராக்கிரமத்தினாலும் முடியாதத அவர் சிம்பிளா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் ஆழத்தில் இருக்கிற இருளை ஹோலி ஸ்பிரிட் வந்து தள்ளு தள்ளுன்னு தள்ளல, அவர் சும்மா அப்படி அசைவாடிட்டே இருந்தார், அவ்வளவுதான். இருள் வா ஓடு, அதான் உன்னதத்திலிருந்து வரும் பலன். இதோ நான் ஆண்டவர் கடிமை, அவ்வளவு நடக்கும், நடந்தாச்சு. வயசான எலிசபெத், சின்ன பொண்ணு மரியாள், ரெண்டு பேர் வாழ்க்கையில கிரிய நடக்குது, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சது, இனி இல்ல, கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒரு காரியம் உண்டு. மூன்றாவது, தாவீது கேட்கிற ஒரு கேள்வி, 42 சங்கீதம் 2 வசனம், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னை என்னைக்கு ஆண்டவரே சாட்சியா நிறுத்த போறீங்க? என்னை என்னைக்கு ஆண்டவரே நிக்க வைக்க போறீங்க? 3 வசனம்,
உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 4வது வசனத்தை பாருங்க. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து களிப்பும் துதியும் சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே. இப்ப ஏன் போக முடியலன்னா நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக இடத்துல நிக்க முடியல, அநேகருக்கு முன்னாக தங்களை காண்பிக்க முடியல. அந்த தாவீது கேக்குற, நான் என்னைக்குப்பா நிப்பேன்? அவ்வளவுதான் ஆண்டவரே, என் வாழ்க்கையே இப்படி 4 பேருக்கு மறைந்து மறைந்து ஒழித்து ஒழித்து போறது தானா? நான் என்னைக்கு நிற்பேன்? ஒரு காலத்துல நின்னேன், ஆனா இன்னைக்கு இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவா இருக்கிறது. ஆனால் இதே தாவீது 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களிலே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அடுத்த வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, எல்லாரும் சொல்லுங்க, அப்படி சொல்லணும், கரெக்டா சொல்றீங்க. ஆமே, வசனம் அப்படிதான் படிக்கணும். என்ன பயங்கரமான குழி, இந்த பொத குழின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுல ஒருத்தன் மாட்டிட்டானா, மாட்டினதுதான். இன்னொரு நபர் தூக்காம வெளியே வர முடியாது. ஆனா நம்ம தூக்கும்படி கேட்கிற அத்தனை பேரும் நம்மளை விட முங்கிட்டு இருக்கிறான். தக்கல பக்கத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, 2-வீலர்ல. அவங்களுக்கு ஒரு கைனெட்டிக் கோட்டா உண்டு, அதுல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி எங்க அப்பாவுக்கு ஒரு சைடு காலில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார், அவர் கையை பிடிச்சிட்டு எழும்புறதுக்காக கையை பிடிச்சோன்னு அவர் கையை தட்டி விட்டார். எங்க அப்பாவுக்கு வலி தாங்க முடியல, எழும்பி நின்று, ஐயா எனக்கு காலில் பாருங்க, இந்த காலில் அடிபட்டதுனால தானே உங்க கையை நான் பிடிச்சி, நீங்க இப்படி ஒரு மனசாட்சி இல்லாம தட்டி விடுறீங்களேன்னு அவர் வேஷ்டி கட்டியிருந்தார். அவர் அப்படி வேஷ்டிய மெதுவா விலக்கி காட்டுறார். அவருக்கு 2 கால்லையும் பிளேட்டு வச்சிருக்கு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு 1 காலில் தானே அடி, எனக்கு 2 காலில் அடி. எங்க அப்பாவுக்கு அங்கேயே சிரிப்பு வந்துட்டான். நம்ம நிறைய பேர்கிட்ட இப்படிதான் கையை பிடிக்கிறோம். ஐயோ எனக்கு கை வலிக்குது, ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல, அவர் தள்ளி போவியா, எனக்கு இந்த கை மரத்து 2 வாராச்சு. நம்ம இப்படிதான் போய் கேட்கிறோம். அதனாலதான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், பயங்கரமான குழி என்னை தூக்கி எடுத்து அவர் கேட்கிறார், நான் என்னைக்குப்பா நிப்பேன்? ஹல்லேலூயா. நின்னதல்ல நான், தெய்வம் நம்மை நிறுத்தியதான். என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அடுத்த வார்த்தை, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அடுத்த வார்த்தை, அநேகர். அந்த அநேகர் யார் தெரியுமா? உன் ஆண்டவர் எங்க? உன் தேவன் எங்க? ஐயோ நான் சர்ச்சுக்கு போகல, போற வழியில 4 பேர் கேட்பான், நான் இருக்கிறேன், அவங்க எல்லாம் போறாங்க, அது நினைச்சா அழுகையா இருக்கு, என்னால நிக்க முடியலையே சாட்சியா. இப்பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். மிகப்பெரிய பயங்கரமான குழியில் இருப்பதை போன்ற சூழ்நிலையில் இருக்கிற சகோதர சகோதரி, இந்த நற்செய்தியை கேள், நீ நின்னுட்டேன்னு வச்சுக்கோ, அநேகர் கர்த்தரை நம்ப போறாங்க. கர்த்தருக்காக நான், அதன் அர்த்தம் என்ன? நம்பிக்கையை விட்டுறாதீங்க, என் ஆண்டவருக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. நம்புறீங்களா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
கோடியார் காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா என் இயலாய்மையில், என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் உம் கரம் என்னை விலகாதிருக்கும். கரம் என்னை விலகாது. எல்லாரும் சொல்லுங்க, மலைகளை மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு மாத்தி. ஆமென். மரித்தோரை எழச் செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உண்மையான. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். Jesus Shalama kadarama udarama bro நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 glory glory ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்து உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் எளிதாய் செம்மையாய் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்முடைய நாமம் அதிசயம், உம்முடைய நாமம் அதிசயம். நீர் அதிசயமானவர், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதற்கு அடையாளங்களாக நீர் உம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக. கர்த்தர் ஆளுகை செய்யும். இந்த புதிய மாத நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். ஊழியங்களை ஆசீர்வதியும். சபை ஊழியங்கள், வெளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து. நீர் ஆளுகை செய்து மகிமைப்படும். போக்கில் வரத்திலும் ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயங்களை காண பண்ணி களிகூற பண்ணும். பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்துக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தி படுக்கையிலிருந்து எழும்ப வைங்கப்பா. வியாதி விலகட்டும், நாமும் மகிமைப்படட்டும். வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். உம்மை அறிகிற அறிவிலே வளர ஆண்டவரே நாங்கள் எங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர், அதை நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் அதை பார்த்து விசுவாசத்தில் வல்லவனானே, தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தானே, சந்தேகப்படாமல் விசுவாசித்தானே, முழு நிச்சயமாய் நம்பினானே. அப்படி நாங்கள் உங்களை பார்த்து பார்த்து விசுவாசத்தில் வளர எங்களுக்கு கிருபை தருவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கணம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.